வெளியுறவு கொள்கைகள்லாம் மோடி சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. எந்த அடிப்படையில் வந்துட்டு அயலுறவு கொள்கையில் வந்துட்டு மோடி சிறப்பாக இருந்தார்? நாளைக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நேபாளோட உடனான எல்லையெல்லாம் கூட சில கொஞ்சம் பேசப்பட்டது. ஆனால் இப்போது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அந்த மாதிரி எல்லை பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்லையும் நம்மளால் பெருசாக பார்க்க முடியல. இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 இராணுவ வீரர்கள் செத்து போனாங்க. 7 இடம் அவர் ஒரு முறை கூட ஜெயிச்சதில்லை டெல்லியில். ஆனால் 3 முறை ஆட்சியை முடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஈஸியாக வந்துட்டு இவிஎம் ஆட்சி தட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ பஞ்சாபில் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பெரிய செல்வாக கூட இருக்கிறோம்னு நினச்சிட்டு. இந்த தேர்தல் முடிவு அவங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியை கொடுத்து போகுது. மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பில்டப் தான், ஒரு உருவகம், ஒரு பிம்ப கட்டமைப்பு தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. மோடி அப்படின்னு பேசுறதுனால இந்த பக்கம் காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தியினுடைய யாத்திரைகள், ஏற்கனவே ஒரு யாத்திரை போனார், மறுபடியும் இப்போது யாத்திரை போயிட்டுருக்காரு. அவர் ஒரு வலுவான தலைவராக தன்னை காட்டி கொண்டிருக்கிறார், அந்த மாதிரி செயல்பாடு ஏதாவது தெரியல இல்லை. கேரளாவில் இப்போது சமீப காலமாக அவங்களுடைய ஆளுநர் வந்து ரோட்டுக்கு வந்து போராட்டம் உட்காந்து மறியல் போராட்டம்லாம் பண்ணார். அது என்ன என்ன பின்னணி சார் அது? எல்லா பின்னணியும் அமித்ஷா தான். அண்ணாமலை ஒரு கூட்டணி அமைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அண்ணாமலை அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர் தான் சொல்கிறார், தனியாக நாங்கள் பிரதமர் மோடியை முன்னிறுத்தி சந்திப்போம், இது எங்களுக்கான தேர்தல் அப்படின்னு. இப்போ மோடியை தான் முன்னிறுத்து சந்திக்க போகிறீங்களா? தனியாக சந்திச்சுட்டு போங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருந்த நீங்கள் சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் அதிமுகவினுடைய ஒரு தரப்பாக இருந்தவர்கள், பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள். அவங்க எல்லாருமே இப்போ ஒரு தனித்தனியாக பயணிக்கிறாங்க. இவங்க கூட அதிமுக வர வாய்ப்பு? அதிமுக கூட வர மாட்டாங்க. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீண்ட நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன், மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக அதனுடைய ஒரு தாக்கம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. அப்போ இருந்தே இரண்டு பெரிய தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் வேட்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிற டாக்லாம் ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்துருச்சு சார். முதல்ல தேசிய அளவில் இருந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் அவர்கள் வெளியேறிய பிறகு ஒரு 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 ஆட்டம் கண்டிருக்கு இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமாம் சார், அது எப்படா ஒரு நெகட்டிவ் நடந்திருக்கு? நிச்சயமாக அது ஒரு நெகட்டிவ், நிச்சயமாக அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான், அதில் சந்தேகமே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு வந்துட்டு அச்சாரம் விட்டவரே அவர் தான். அவர் தான் பாஜகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் அணியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னவர். ரெண்டாவது, பீகார் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றங்களை வந்துட்டு முன்னின்று செய்த அது ஒரு மாநிலம். 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பிரகடனம் செஞ்சு இந்த நாட்டையே இருள மூழ்கடித்த போது அதற்கு மாற்றாக ஜனதான்ற ஒரு கட்சியை உருவாக்குனது ஜெயபிரகாஷ் நாராயணன், லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன், சோசலிஸ்ட். அவர் வந்துட்டு அவர் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாணவர் தலைவர்களாக இருந்தவர்கள் தான் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், இவங்க எல்லாருமே. ஸோ அப்பத்திலேருந்து இவங்க அரசியலில் இருக்காங்க. அவர் கொண்டு வந்த அந்த முழுமை புரட்சின்னு சொல்லக்கூடிய மக்கள் மாணவர் இயக்கத்துக்கு வந்துட்டு முக்கியமான பங்காளிகளாக இவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் அவர் நிதிஷ்குமார். இவங்க சும்மா எப்படி ஊடகத்தில் சித்தரிக்கிறாங்கன்னா, இந்த ஆண்டு இருந்தார், அந்த ஆண்டு இருந்தார், அந்த ஆண்டு இருந்தார், இந்த ஆண்டு இருந்தார்ன்றாங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டோம், எப்படி செல்வா கூட இருந்தார், அதை யோசிக்கணும்ல. ஸோ அவர் வெளியில் போனது அப்படின்றது அவரை அனுசரித்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி அவர் தான் வந்துட்டு இவங்க ஒருங்கிணைப்பாளராக போட்டு இருக்கணும் இந்தியா கூட்டணிக்கு. அது இல்லாமல் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜி சேர்ந்து என்ன பண்ணாங்க, இவர் தான் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தான் வந்துட்டு இதுக்கு தகுதி பெற்றவர் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி? அப்போ ஆனால் அவர் சொல்லிட்டார் மல்லிகார்ஜுன் கார்கே, இது வந்துட்டு ஜனநாயக பூர்வமாக இருக்கணும், எல்லாரும் ஒப்புக்கிட்டு தான் அதை வந்துட்டு ஒரு முடிவு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மற்ற யாருமே வந்துட்டு நிதிஷ்குமார் தொடர்பு கொண்டு இதை ஒன்றும் நீங்கள் அவசரப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. அப்படி அப்படியே விட்டுட்டாங்க, குறிப்பாக காங்கிரஸ் அப்படியே விட்டுடுச்சு. அவருடைய விளைவு தான் என்ன அப்படின்னா, என்னடா அது இவ்வளோ தூரம் முன்முயற்சி எடுத்து நம்ம ஒன்று பண்ணுறோம், நமக்கு உரிய அங்கீகாரமும் இடம் அங்கே இல்லைன்னு வரும்போது தேவையே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அந்த கோபத்தில் சில நேரங்களில் எதிர்நிலைக்கு போயிட்டு ஒரு தப்பு செய்வோம் இல்லையா, இந்த சைட்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம், அதை தான் அவர் பண்ணிட்டார். அவர் பிஜேபிக்கு போய் மறுபடியும் அவங்களுடைய அது ஆதரவு நாடி தான் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் வர வழியில். ஏன்னா பிஜேபிக்கு அங்கே 72 பெரிய கட்சி, உடனே அதோடு சேர்ந்து கூட்டணி அரசு மறுபடியும் இது பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கார். நிச்சயமாக இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு ஒரு முதிர்ச்சியற்ற
அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் அடி பின்னடைவு. நம்ம நிதிஷ்குமாரை எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிறப்ப அப்படியே சொன்னீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் குறித்து. மம்தா பானர்ஜி அவர்களும் ஒரு திடீர் ஒரு முடிவு தான், தனியாக தான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு அதுவும் பின்னடைவு தானே. ஆமாம், கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றத வந்துட்டு ஒரு இணக்கப்பாட்டோடு எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் தேர்தலில் ஒரு ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு சுணக்கம் இல்லாமல் அவங்க வந்துட்டு தொண்டர்களை இயக்கி ஆதரவு தேடி வெற்றியை பெற முடியும். அப்போவே வந்துட்டு ஒரு பிளவு உண்டாச்சு அப்படின்னா ஒன்றுமே போட முடியாது. மம்தா பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க எல்லாருக்குமே பழைய எதிரிகளாக தான் அவங்க பார்க்குறாங்க. சந்திக்கிறாங்களே கூட காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட்களாக இருந்தாலும் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய கோபம் அவங்களுடைய முன் யோசனை இல்லாத நடவடிக்கை என்ன பண்ணுறது, பிஜேபிக்கு ஒரு இடத்த கொடுத்துருது. இவங்களாம் அவங்க தான் அடிச்சுக்குவாங்க, இவங்கெல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான சொற்கள் வரக்கூடிய அளவிற்கு ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அணுகுமுறை தான் அது. காங்கிரஸுக்கு நான் ரெண்டு இடம் தான் தருவேன், வேணும்னா வாங்கிக்கிறாடி தனித்து போட்டிக்கிறோம் அப்படி சொல்லவே கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும் வாங்க பேசுவோம். ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அப்படின்றதெல்லாம் விட உங்களை நான் நரவணைச்சு போக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எடுத்துக்கலைன்னா கூட பெங்காலிஸ் மக்கள் எடுத்துக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ரெண்டு இடம் தரேன் வேணும்னா அது பண்ணிக்கோ இல்லாட்டி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, உடனே எதிரில் வந்துட்டு ஆதிரஞ்சன் சௌத்ரி என்ன பண்ணுறது, என்ன இவங்களை கேட்டுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணணுமா, இவங்க பர்மிஷன் தான் தேர்தலில் போட்டுவிட முடியுமான்னு அவர் சொல்ல வேண்டியது எல்லாம் சேர்த்துக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியினுடைய ப்ராஸ்பெக்ட் அடிபட்டு போச்சு. இன்னொரு பக்கம் பஞ்சாபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்வந்த் மான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தான் இங்கே தனித்து போட்டுடுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட என்ன செய்தியை கொடுக்குது, இந்தியா கூட்டணி ஒன்றா நிற்காது, இந்தியா கூட்டணி இறுதி வரையும் நிற்காது, இதை பிஜேபி பெருசாக கையாள்கிறாங்க அவ்வளோதான். அதே நேரத்தில் மோடி என்ன செய்கிறாருன்னு பாருங்கள், ஒரு ஒரு இடத்தையும் பாசிட்டிவாகவே கொண்டு போகிறாரு. இப்போ இன்றைக்கி கூட அவர் பேசியிருக்காரு, பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, அதிசயமாக என்ன சொல்லியிருக்காருன்னா நாடாளுமன்றத்தை வந்துட்டு அமளி இல்லாமல் நடத்த எதிர்கட்சிகள் கொடுத்து ஒத்துழைக்கணுன்றது. ஒரு அவங்க எழுப்பின கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவங்க அமளி பண்ணுறாங்கன்னு அப்படி திரும்புகிறார் பாருங்கள் டேபிளில். இதை எதிர்த்து இந்த எதிர்கட்சியாவது பேசியிருக்கான்றத நாளைக்கு நீங்கள் இப்போ பத்திரிகை எடுத்து பாருங்க, எதுவுமே இருக்காது. இவ்வளோதான், ஏற்கனவே ஊடகங்களை வச்சுக்கிட்டு அவங்க எதிர்கட்சிகளினுடைய எல்லா குரலையும் வந்துட்டு ஒடுக்குறாங்க மறைக்கிறாங்க. இதில் வந்துட்டு இவங்க வேறு இந்த மாதிரி நடத்துறது ஊடகத்துக்கு வந்துட்டு நெகட்டிவாக தெரிய போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பாஜகவை எதிர்த்து போட்டிட்றீங்க அப்படின்னா, இத்தனை 28 கட்சிகள் நாங்கள் ஒன்றா வந்துருக்குறோம் அப்படின்னோம்னா, நீங்கள் பாஜகவுக்கு எதிராக ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும்ல, உங்களுக்குள்ள என்ன அது விதமான ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லணும்ல. அவங்க ஃபுல்லாக கார்பரேட்டுக்கு நிற்கிறாங்க, நாங்கள் மக்களை மையப்படுத்தி இந்த அரசியல் இருக்கோம், அவங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்காங்க, நாங்கள் சமூக நீதிக்கு ஆதரவாக நின்று சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாரையும் இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு அந்த சமூக நீதி நிலைநிறுத்துவோம், பெண்களுக்கான முடி உரிமையை நாங்கள் கொடுப்போம், இந்த மாதிரி வந்து இப்போ சிறுபான்மையெல்லாம் பயப்பட வேணாம் இப்படியெல்லாம் சொல்லணும்ல, எதையுமே சொல்லாது எடுத்தோடனே தொகுதி பங்கீடு தான் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் வந்துட்டு எந்த விதமான இணக்கப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இல்லை, ஸ்டார்டிங்லேயே போயிட்டு குடியில் விழுந்துட்டாங்க இவங்க, மீட்டு வராங்களான்றதும் அவங்க தான் நினைக்கணும். குறிப்பாக அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் வந்து அவருடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, அதே மாதிரி பஞ்சாப்லேயும் கோவா கிட்டத்தட்ட கோவாலையும் கூட ஆம் ஆத்மி நெருங்கிடுச்சு, அங்கேயும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு தனியான ஒரு செயல்பாடு, குறிப்பாக அவரை நம்பலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படின்னா எல்லாருமே நாளைக்கு பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இருக்குது. அதனால தான் எங்களுடைய எதிர்ப்பு கூர்மைப்படவே இல்லை. மீண்டும் வந்துட்டு என்ன பண்ணுறது, மீண்டும் வந்துட்டு என்ன பண்ணுறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க என்னன்னா ஒரு அரை பிஜேபி தனமாகவே நடத்துக்கிறாங்க, அரை சங் பரிவாராகவே இவங்க இருக்கிறாங்க. அதில் கெஜ்ரிவாலும் ஒன்று அவ்வளோதான், 7 இடம் அவர் ஒரு முறை கூட ஜெயிச்சதில்லை டெல்லியில், ஆனால் 3 முறை ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஈஸியாக வந்துட்டு இவிஎம் சார்ஜ் தட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ பஞ்சாபில் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பெரிய செல்வாக கூட இருக்கிறோன்னு நினச்சிட்டு இந்த தேர்தல் முடிவு அவங்களுக்கெல்லாம் அந்த அதிர்ச்சியை கொடுக்க போகுது. நீங்கள் ஒன்று எதிர்க்கிறதுல வந்துட்டு முழுமையாக வரணும், எதிர்க்க வேண்டிய அவசியம் மக்களுடைய ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கணும். இது வெறும் அரசியல் கிடையாது, மக்களுடைய சமூக அரசியல் தான், சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகள் இதையெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஒரு முன்முடிவு எடுத்து ஒரு எஜெண்டாவை செட் பண்ணி அது தேர்தல் வாக்குறுதியாக மக்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் முன்னகர்த்தணும். அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறதுலே பாதி சொல்கிறது, நானும் ராமபக்தந்தான், நானும் போவோம் அங்கே, நான் அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கே பிரதர்ஷனம் செய்வோன்னு அர்த்தம். அதுக்கு உங்களை விட அவங்கள்ட்ட சரதாட்டம் அந்தாண்ட போக போகிறாங்க. இதான் மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு.
நாங்களும் உங்களை வந்துட்டு அங்கே கூப்பிட்டு போவோம் அப்படிலாம் சொன்னதெல்லாம் எதுக்கு, இது எதுக்கு அதை சொல்கிறேன், உங்களை நல்லபடியாக வாட வைப்போம், எங்களுடைய கொள்கையை உங்களை காப்பாற்றும், நல்லா படிக்க வைப்போம் அப்படி சொல்லவே இல்லையே கமல்நாத். அப்புறம் இப்போ பிஜேபி வழியில் போனீங்கன்னா அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ், இதை கூட உணராமல் ஒரு கூட்டணி இருக்குது. அதுதான் குறிப்பாக தேசிய அளவில் பிரதமர் மோடி அவர்கள் குறித்து பேசணும்னா, நீங்கள் அயோத்தி பிரச்சனையாக இருக்கட்டும், காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய எல்லை பிரச்சனைகள், அண்டை மாநிலத்தோடான எல்லை பிரச்சனைகள், வெளியுறவு கொள்கைகள்லாம் மோடி சிறப்பாக செயல்பட்டுருக்காரு, உலக அளவில் வந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார் அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்லப்படுது. குறிப்பாக மீண்டும் மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க, சென்ற முறை தந்திச்சாங்க, முதல் முறை சந்திச்சாங்க, இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அமையுமா மோடி அவர்களை மீண்டும் முன்னிறுத்தி சந்திப்பது? எந்த அடிப்படையில் வந்துட்டு ஐலோரோ கொள்கையில் வந்துட்டு மோடி சிறப்பாக இருந்தார்? இல்லை, ரஷ்யா உக்ரைன் வார்லாம் வந்து இவர் சொன்னதுனால ஸ்டாப் பண்ணாங்க, இல்லை நடுவில் இடையில் அந்த மாணவர்கள்லாம் வர உதவி பண்ணாங்க. அது வந்து ரஷ்யா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு சேஃப் காரிடாரை எல்லாருக்குமே கொண்டு பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த கிழக்கு பகுதியை தாக்குறோம், அதனால் எல்லோரும் மேற்கு பகுதியை நோக்கி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தினாங்க, சேஃப் காரிடார்ட்டு பேர். அது பண்ணாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை, இவர் சொல்லிலாம் கிடையாது, இவரை சொல்லி நம்பி வந்த மக்கள் தான். ஆனால் எல்லோரும் காசை புடுங்கிட்டு தான் அவர் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தார். ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஐலோரோ பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனையில் இவர் என்ன சொன்னார், ஒரு இன்ச்சு இடம் கூட பிடிக்கலை, சைனா கிட்ட நம்ம எடுக்கலை, சைனா பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் நமது வீரர்களுக்கு அவங்களுக்கு நடுவில் சண்டை நடந்தது? ஏன் நமது வீரர்கள் 20 மேற்பட்டவர் செத்து போனாங்க, கொல்லப்பட்டாங்க, எதுக்கு நம்ம வீரர்கள் திருப்பி அடித்தாங்க, அதில் 40 பேர் அவங்கள செத்து போனதாக சொன்னாங்க, இன்னும் அவருடைய டீடைல் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஏன் ஆச்சு? இந்த நாட்டினுடைய முப்படைகளினுடைய தலைமை தளபதியாக இருந்த ராவத், பிபின் ராவத் என்ன சொன்னார்னா, சீனாக்காரன் கடந்த சில ஆண்டுகளில் வந்துட்டு வந்தால் பல 1000 சதுர கிலோமீட்டர் இப்படி கைப்பற்றிட்டான் அப்படின்னு சொன்னார். யார் சொல்கிறது உண்மை? கடைசியில் அவர் ஒரு விபத்தில் சாவுறாரு, வந்து கூட எட்டி பார்க்கல மோடி, மோடியில் ஒரு அமைச்சர் கூட வரல, அது என்ன அர்த்தம், வாட் இட் சிக்னிஃபைஸ் சொல்லுங்க. ஒரு தலைமை தளபதி, முப்படைகளினுடைய முதல் தலைமை தளபதி ராஜ்நாத் சிங் கூட வரலையா சார்? யாரும் வரலையா. இங்கேருந்து இவர் போனார், சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் போனார், அவர் மட்டும்தான். அவங்களே சொன்னாங்க இராணுவத்தில் இருந்துட்டு, நாங்கள் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பக்கத்தில் இருந்த கவர்னர் போல எங்கேருந்துங்க, என்ன அதெல்லாம். ஆனால் செய்திகளில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ, இல்லை ஊடகங்களில் எல்லை பிரச்சனை குறித்து அதிகமான செய்திகளில் பத்திரிகைகளில் நம்ம பார்க்க முடியும். அது பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கட்டும், சீன எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் நேபாளோட உடனான எல்லையெல்லாம் கூட சில கொஞ்சம் பேசப்பட்டது. ஆனால் இப்போது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அந்த மாதிரி எல்லை பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள்லையும் நம்மளால் பெருசாக பார்க்க முடியல. ஒருவேளை நடக்குதா இல்லை மறைக்கப்படுதா? இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 ராணுவ வீரர்கள் செத்து போனாங்களே காஷ்மீரில், அவர் சொல்கிறார் இப்படி கூட குடியரசுத் தலைவர் உரையில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் அமைதி நிலவுகிறது, அங்கே இராணுவத்தில் செத்து போனால் இவருக்கு அமைதி நிலவுது, அங்கே அப்பாவிகள் வந்துட்டு 3 பேர் கொல்லப்பட்டாங்க, கொல்லப்பட்டதுக்காக இராணுவத்தினர்களே நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இவருக்கு அமைதி நிலவுதா? எல்லை தாண்டி தீவிரவாதத்தை ஒழிப்போம், அப்போ எப்படி வந்துட்டு நம்ம இராணுவ வீரர்கள் மீது யார் வந்து தாக்குதல் நடத்துறது, எல்லைக்குள்ளேயே நடக்குதா? அப்போ நீங்கள் சொல்கிறது அங்கே அமைதி நிலவுதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாமே என்ன அப்படிங்கன்னா, வடிகட்டிய, மிகவும் வடிகட்டிய, பயங்கரமாக வடிகட்டிய பொய்கள். இவருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திறமையின்மை தான், திறனின்மை தான் அத்தாட்சி ஸ்டாம்ப், வேறு எதுவுமே கிடையாது. திறனின்மை, டோட்டலாக திறனின்மை. இவங்களுடைய அரசனால் யார் பயன்படுறது? கார்பரேட்ஸ், பிஸ்னஸ் ஹவுசஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் எக்லானில் இருக்கக்கூடிய சொசைட்டினுடைய மேல்தட்டு வருவோம் அவங்க தான், ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்குறது, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை, யாருக்குமே பயனில்லை. 90% மக்களுக்காகனா எது அரசு எதுவுமே செய்யலை. அதான் பேச வரும்போது மக்களினுடைய கனவு ராமர் கோயில் அப்படின்றார், அந்த ராமர் கோயிலை வச்சு அவ்வளோ பெரிய அளவுக்கு அவர் ஒரு பிராபகண்டாவது பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு இவருக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்றதுனால தான். கட்டி முடிக்கப்படாமலேயே திறக்கப்படுது அது ஒன்று. ரெண்டாவது அவர் தான் தன்னை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு, அப்படியே போய் எடுத்துக்கிட்டு 15-20 நடந்து வந்தார், அப்படியே நடிஞ்சான் கடையாக விடுறாரு, கூப்பிடுறாரு, என்ன அதெல்லாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மோடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பில்டப் தான், ஒரு உருவகம், ஒரு பிம்ப கட்டமைப்பு தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதை மக்கள் ஏமா நம்புவாங்கன்னு நினைக்கிறார் அவர்,
அதை எதிர்கட்சிகள் உடைக்கணும், இது வரைக்கும் உடைக்கல, இதுதான் உண்மை. மோடி அப்படின்னு பேசுறதுனால இந்த பக்கம் காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியினுடைய யாத்திரைகள், ஏற்கனவே ஒரு யாத்திரை போனார், மறுபடியும் இப்போ யாத்திரை போயிட்டு இருக்காரு, அவர் ஒரு வலுவான தலைவராக தன்னை காட்டி கொண்டிருக்கிறார், அந்த மாதிரி செயல்பாடு ஏதாவது தெரியுதா சார்? இல்லை, ராகுல் காந்தி செய்யறது அந்த யாத்திரை அப்படின்றது வந்துட்டு நியாய யாத்திரா அப்படின்றது வேணும், கட்டாயம் வேணும். அவர் முன்வைக்கிற பெறுப்புணர்ச்சிக்கு பதிலாக இணக்கப்பாடு, மதவாதத்திற்கு பதிலாக முன்னேற்றம் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ இதுதான் உண்மை, இந்த நாட்டுக்கு அதுதான் தேவை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தலைவராக செயல்படணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு எதிராக வந்துட்டு அந்த இதில் நான் மம்தா செயல்படுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு ஃபோன் போட்டு ஏன் சிஸ்டர் ஏன் தீதி அந்த மாதிரி பண்ணுற, நம்ம பேசி அதை இணக்கப்பட்டோட போகிறாமே, இப்படியே பண்ணுற அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. என்னை கேட்க தான் அவர் வந்துட்டு போகிறாரு யாத்திரை, என்னுடைய மாநிலத்துக்கே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாக கோவப்படுது. இவருடைய அந்த யாத்திரைக்கு வந்துட்டு பெரிய ரிசப்ஷன் இருக்குது, பிஜேபிக்காரன் கல்லெறிகிறான், அது வேற கதை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சிகளை வந்துட்டு இதில் வந்துட்டு இணைச்சிருக்கணுன்ற நான். இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே தொடங்கும் போது உங்களுக்கு யார் இந்திய கொடியை எடுத்து கொடுத்தது? ஸ்டாலின் தானே எடுத்து கொடுத்தாரு. அப்போ அது மாதிரி எல்லா இடத்துலையும் எதுவும் செய்யணும், ஏன் அந்த மாதிரி பண்ண மறுக்கிறீங்க? அப்போ தனிச்சே போகணும் அப்படின்னா தேர்தலில் மட்டும் உங்களை வந்துட்டு எப்படி இணைச்சிக்கிடுவாங்க? ஸோ இந்த சிக்கலை அவரும் சேர்த்து உண்டு பட்டுக்கிறார். நீங்கள் ஸ்டாலின் தான் அந்த கொடியை எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறனால நான் மாநில அரசினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் செயல்பாடுகளில் வரணும்னு நினைக்கிறேன். பாஜகவே நேரடியாக தேசிய கட்சியை நேரடியாக ரொம்ப பலமாக எதிர்க்கிறது இப்போது ஸ்டாலின் அவர்களாக தான் இருக்கிறார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு பக்கமாக அப்படி போயிட்டு இருந்தாலும் ரொம்ப வெளிப்படையாகவே இவ்வளவு தைரியமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு இடி ரைடு அது இதுன்னு நடந்துட்டு வருது, அதையும் தாண்டி தைரியமாக இவ்வளவு நம்பிக்கையோடு இங்கிருந்து திமுக எதிர்க்கிற கணக்கு, அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எங்கே எங்கே அவங்களுடைய ஒரே வழி அவ்வளோதான், திமுக வந்துட்டு பாஜகவை எதிர்த்து ஆகணும். அதுதான் அவங்களுடைய அரசியலில் சர்வைவல் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்களுடைய இருப்பை வந்துட்டு பலப்படுத்திக்கிறதுக்கு அவங்க பாஜகவை எதிர்த்து ஆகணும். அண்ணா திமுகவும் அதனால தான் எதிர்க்குது, இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு, ரெண்டு கட்சிகள் வந்துருச்சு. ஸோ இப்போ மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தவிர மற்றதெல்லாம், உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ, புதிய தமிழகமோ, தமிழ் மாநில காங்கிரஸோ, இவங்க தானே மிச்சம் இருக்க அரசியல் கட்சிகள், இவங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே எதிர்க்கலையே பாஜகவை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தனி அரசு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு கூட ராமதாஸ் எதிர்க்கலையே. அந்த நெய்வேலி இதில் வந்துட்டு நிலத்தை அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது கூட இந்திய ஒன்றிய அரசை வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டவே இல்லையா, மாநில அரசு தானே அவர் சொல்கிறாரு. அப்போது என்ன அர்த்தம் அதெல்லாம்? மீண்டும் மோடி வந்துடுவாரோ, வந்துட்டா என்ன ஆகும், அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார், எல்லா நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் அமைதி கேட்குறாங்க, அவ்வளோதான். இவர் என்னென்னா வேறு வழியே இல்லை, இவங்க எதிர்த்து தான் ஆகணும். ஸோ எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட்டு பொலிட்டிக்கலாக, வேறு இது வேறு எந்த இடத்துல இல்லை, அவங்க பொலிட்டிக்கலாக அதை பண்ணுறாங்க. நம்ம நேரில் பண்ணாங்கன்னா அப்படியே தூக்கி மாலை போடுறாங்க, அப்படி பண்ணுற விஜயம்லாம் செய்கிறதில்ல, தொண்டு போடுறதோ பெரிய இவ்வளோ பெரிய பூங்க திருத்திட்டு போய்ட்டு அப்படியே கொடுக்குறதோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் பண்ணுற மாதிரி எங்கள் பிறரை விஜயம்லாம் பண்ணுறதில்ல. இவர் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்காரு. ஆனால் பொலிட்டிக்கலாக வந்துட்டு எதிர்க்கிறாங்க, இவங்க வந்தாங்கன்னா இந்தியாவே இருக்காது, மாநிலங்களே இருக்காது, உண்மை இருக்காது. அப்புறம் எதுக்கு அவரை வரவேற்கிறீங்க? இப்போ வர இடத்துல ஒரு கூப்பிடு போட்டு உட்காந்துக்கிட்டு பேச்சுட்டு போக வேண்டியது தானே? அப்போ தனிப்பட்ட முறையில் மட்டும் இணக்கப்பட்டு எப்படி இருக்க முடியும்? நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லவனாக இருந்தால் தானே இன்னொரு நல்லவனோட நீங்கள் வந்து பழகவே முடியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லவன் ஆனால் பழகிறதெல்லாம் கெட்டவனா, உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் சொல்லலாம் மாதிரி உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை யாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தானே இதை போகுது. மாநில சுயாட்சியை கேட்குறேன் நீ, மாநிலங்களுடைய அதிகாரம் பகிரக்கூடிய மோடியோட நீங்கள் ரொம்ப சகஜமாக பழகி பேசி பழகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை இல்லை, அவர் பிரதமர், தமிழ்நாடு தான் ஓட்டு போடலன்ட்டிங்களே, சாதாரணமாக நடந்ததுங்கன்ற எதுக்கு வந்து அதீத மரியாதையெல்லாம் காட்டுறீங்க? ஒரு அரசருக்கு ஒரு சிற்றரசு கொடுக்குற மாதிரில இருக்குது உங்களுடைய மரியாதையெல்லாம். அப்போ அதுதான், அது தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்தாலும் ஸோ எதிர்க்குது, அவ்வளோதான். நீங்கள் பினராயி விஜயன் அவர் சொன்னதுனால அதே மாதிரி பாஜக தரப்புலேருந்து ஆளுநர்கள் மூலமாக எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. தமிழகத்தும் அதை சந்திச்சு தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாக. ஆனால் கேரளாவில் இப்போது சமீப காலமாக அவங்களுடைய ஆளுநர் வந்து ரோட்டுக்கு வந்து போராட்டம் உட்காந்து மறியல் போராட்டம்லாம் பண்ணார், அது என்ன என்ன பின்னணி சார் அதில்? என்ன எல்லா பின்னணியும் அமித்ஷா தான், மோடி தான். அவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா மாநிலங்களை வந்துட்டு இயங்க விடக்கூடாது. அதுக்கு முதல்ல மோடி கை வச்ச இடம் அதான் பிவிஆர் சுப்பிரமணியன்ட்டு நிதி அமைச்சகத்தில் கூடுதல் செயலாளர் அவர் சொன்னார். மாநிலங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் 42% ஒதுக்கீடு பண்ணிச்சு.
அதை 33 குறைக்க சொல்லி மோடி சொன்னார், என்னை விட்டு பேச சொன்னார். ஆனால் ஒய்வி ரெட்டி அப்புறம் தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் ஒத்துக்கலை. அப்பா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போயிட்டு அவர்கிட்ட சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். அப்படிதான் அதே மாதிரி மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாயினுடைய பகிர்வை என்ன பண்ணுறாரு, எப்படி மாற்றுறாருன்னா அந்த இதில் கூடுதல் சர்சார்ஜ்னு போட்டு வசூல் பண்ணிடுறாரு, செஸ்ன்னு போட்டு வசூல் பண்ணுறாரு. இதெல்லாம் மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்காமலேயே அப்படியே அந்த பெட்ரோல் டீசல் அதன் மீதான அந்த உற்பத்தி வரியில் வந்துட்டு பங்கே கொடுக்காமல் அப்படியே கொண்டு போயிடுறாரு. ஸோ மாநிலங்கள் ஒரு நெருக்கடிக்கு உண்டாகுது, மேலும் நெருக்கடியை இவங்களை வச்சு கொடுக்குறாரு. கொடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு இந்த மாநில அரசுலான்னு ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அவங்க மைய அரசு தான் எல்லாத்தையும் பண்ண முடியும், அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய எண்ணங்கள் அப்படி மாறணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு இவங்களை வச்சு வேலையை செய்கிறாரு இவ்வளோதான். ஸோ அதற்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. அங்கேயும் அதை முடக்கிற வேலை தான், இங்கேயும் முடக்கிற வேலை தான். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஜனநாயக அரசு, இது ஒரு அப்பாயிண்டடு. இவங்க வந்துட்டு என்னென்னா இதுக்கு உதவணும், யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஸ்டேட் அப்படி தான் சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் அதை இவங்க ஏற்றுக்கல, யாரும் ஆளுநர்கள் ஏற்றுக்கலை, அவங்க தனியாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா மாநில அரசை அழிக்கணும், செயல்படாத முடக்கணும். அதனால் அவங்க எந்த மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறாங்களோ அனைத்தையும் அப்படி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, பிரச்சனை பெருசாச்சுன்னா தூய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு பெருசாக இருக்க வேண்டியது அவ்வளோதான். தமிழக அரசியல் சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளுடைய கூட்டணி, நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் கூட்டணி வச்சுருக்காங்க, சில பேர் குறிப்பாக திமுக தரப்பு கூட்டணி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு தனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தனியாக இருக்காங்க. ஆனால் அதிமுக இன்னும் எந்த ஒரு நிலைப்பாடும் தெரியல. ஆனால் அண்ணாமலை ஒரு கூட்டணி அமைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அண்ணாமலை அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர் தான் சொல்கிறார், தனியாக நாங்கள் பிரதமர் மோடியை முன்னிறுத்தி சந்திப்போம், இது எங்களுக்கான தேர்தல் அப்படிங்கிற. இப்போ மோடியை தான் முன்னிறுத்து சந்திக்க போகிறீங்கள, தனியாக சந்திச்சுட்டு போங்க. அப்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஊடகத்தில், அவர் அமைச்சர் வரோம், யார் அண்ணாமலை, 5% ஓட்டு, ஆனால் இங்கே இவர் 28% ஓட்டு, இவரால் அமைக்க முடியாதான். எப்படி இருக்குது, இதான் நம்பத்தக்கதாக இருக்குங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியோ, புதிய தமிழகமோ, தமிழ் மாநில காங்கிரஸோ, மிச்சம் இருக்கிற கட்சிகளில் சொல்கிறேன், இந்த மூணு கட்சியுமே ஒரே ஒரு எம்பி ஜெயிக்கணும்னா கூட அவங்க ஒன்று திமுகவோட அலையன்ஸுக்கு வரணும், இல்லாட்டி அதிமுகவோட அலையன்ஸ் வரணும். ஸோ அதுக்கு தான் அவங்க போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, கூடுதலான ஒரு ஓட்டு அவங்களுக்கு தரணும் அப்படின்னோம்னா பிஜேபியால் தர முடியாது, வின்னிங் மார்ஜின் கொடுக்க முடியாது. இதான் 2014 ப்ரூவ் ஆனது. எல்லோரும் நின்னாங்க, ஒரு இடத்துல ஜெயிக்க முடியுதா? அந்தாண்டு ஒரு அன்பு மணி, இந்தாண்ட ஒரு பாஜக, எங்கள் நகர்கோயில், அவ்வளோதான். இப்போ அதுக்கு பிறகு அடுத்து அதுவும் கிடையாது போன 2019 செந்தில்குமார் ஜெய். ஆமாம் ஆமாம். இப்போ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இப்போ இங்கே இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்னோம்னா, ஒன்று இவங்க அதிமுகவோடு தான் போயாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இதையும் தாண்டி மோடி வந்தாலும் வந்துடுவார், எதுக்கு அவங்கள பகச்சிக்கிறோம் அப்படிங்க. இவரோட போனாங்க அப்படின்னோம்னா அவங்க இவிஎம் எல்லாம் வச்சு வேலை பார்ப்பாங்க, பிஜேபி அது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வச்சு வேலை பார்த்து வரக்கூடிய ஓட்டு எங்களால் தான் வந்துச்ச ஒழி இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா இவங்களை விஜயகாந்த் மாதிரி அழிய நேரிடும். யார், பாமகவும் புதிய தமிழகமும் அதே மாதிரி தேமுதிக மாதிரி அழிய நேரிடும். தேமுதிக அந்த இடத்துலலாம் அழிஞ்சிச்சு 2014 பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு 79-80 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. 54 சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலையில் இருந்த கூட்டணி அது, ஆனாலும் அழிஞ்சிச்சு. காரணம் என்னென்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் உளவியலுக்கு ஒத்து வராத ஒரு கட்சினா மதவாத கட்சி பிஜேபி தான். ஸோ அதான் இப்போது நீடிக்குது. ஸோ அப்படியே இங்கே பிஜேபிக்கு செல்வாக்கு வந்துருச்சு அப்படி இப்படிலாம் சொல்லி பேசுகிறதெல்லாம் என்ன அப்படின்னா இது வெறும் அங்கே மோடி பண்ணுற பில்டப் மாதிரி இங்கே பண்ணக்கூடிய இன்னொரு உருவகம் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ தமிழக அரசியல் கடத்தில் இன்னொருவர் நீங்களும் சேர்ந்து பயணித்திருக்கிறீங்க, சீமான் அவர்கள், உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். அவங்களுடைய வாக்கு சதவீதமும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தேர்தலையும் சந்திக்கிறாங்க, தனியாக சந்திக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏதாவது இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கான ஒரு ஒரு பாசிட்டிவாக அமைய வாய்ப்பு இருக்குது? இப்போ ஏற்கனவே ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு, ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் சரியாக சந்திக்கலை, சரியாகவும் நிற்கலை, விட்டுட்டாங்க. அதனால தான் வந்துட்டு அந்த இவர் ரொம்ப அதிகமாக குரல் கொடுக்கறது, அண்ணாமலை கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். அந்த இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அப்படின்னோம்னா இந்த தேர்தலில் வந்துட்டு சீமான் என்னென்ன முடக்கங்களை வச்சு சந்திக்கிறாருன்றதை பொறுத்து தான் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சி அடுத்தபடியாக கெயின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவர் இப்போ இன்றைக்கி இருக்கிற இதில் என்னன்னா மோடி மீண்டும் வரலாமா கூடாதா, கூடாதுன்னு சீமான் சொல்கிறாரா, அப்போ மோடியை நோக்கி அவருடைய பரப்புரை கடுமையாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த ரெண்டு பேருக்குமான மாற்றுன்னு அவர் வருவார், பாஜக கிடையாது, காங்கிரஸ்லாம் இந்தாண்ட இருக்குது, திமுகவை அதிமுகவை நாம் தமிழர் அப்படின்னு அந்த ட்ரையாங்கிளில் வந்துச்சு அப்படின்னோம்னா அவங்க மூணாவது கட்சியாக வருவாங்க.
ஆனால் அவர் விட்டுட்டு அவர் திமுகவை வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணுறார் அந்த மோடு கொத்தார் அப்படின்னோம்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது அட்வான்டேஜ் அண்ணாமலை. சீமான் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு ஒன்றிய அரசு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னோம்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அது பெருசாகும். ரெண்டாவது வந்துட்டு மோடியை வந்துட்டு எதிர்க்கிற திமுக அப்படின்றது எப்படி இருக்கு, தங்களுடைய எதிர்ப்பு அதிலிருந்து எப்படி பேர்பட்டது அப்படின்றதை அவன் நிரூபிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது கேட்சியாக இருக்கும். அதை விட்டுட்டு அவர் வந்துட்டு மோடி அப்படின்றத நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக அவர் எதிர்ப்பை வந்துட்டு திமுக நோக்கி திருப்பின ஆரம்பிச்சுவங்களேன், அப்போ என்ன ஆகும், இவர் வேற ஒரு நோக்கத்தில் போகிறாரு அப்படின்றது வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னோம்னா மாற்றுக்காக இவருக்கு விடக்கூடிய ஓட்டு இவர்கிட்ட விடாது. அப்போ திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ரெண்டு ஓட்டுமே வந்துட்டு மறுபடியும் பழனிசாமிக்கு தான் போகும். ஸோ இப்போ சீமான் வகிக்க வேண்டிய பங்கு தான் வந்துட்டு இங்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மூன்றாவது பெரிய கட்சி இன்றைய நிலையில் சந்தேகமில்ல நாம் தமிழர் தான். 10 பைசா கொடுக்காம, எலெக்ஷனுக்காக செலவு பண்ணாமல், போஸ்டர் கூட ஒட்டாமல், வெறும் பரப்புரையின் மூலமாக, இந்த பைக்கில் போயிட்டு அப்படியே சுற்றி வந்து ஓட்டு கேட்குறதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி பெரிய அளவு வளர்ந்துருக்காங்க. ரைட்டுங்களா? அவங்க உடனே ஒரு எம்பியாக ஜெயிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆக தான் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்போ அது ஏற்படணும் அப்படின்னோம்னா இவங்க இந்த தேர்தலில் எப்படி பரப்புரை பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். இவங்க யாரோடைய கூட்டணி சேர போகிறதில்ல, ஆனால் கூட்டணி சேராமலேயே ஒரு விதமான ஒரு அரசியல் அப்படின்ற மாதிரி இதை அவர் புரிந்து கொள்ளப்பட்டால், நெகட்டிவாக புரிந்து கொள்ளப்பட்டால் அது அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நம்ம சீமான் இவங்கெல்லாம் பேசணும், நீங்கள் பழனிசாமி அவர்களுக்கு ஒரு லாபமாக போகும் அப்படின்னு சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருந்த நீங்கள் சசிகலாவாக இருக்கட்டும், டிடி விஜயநாதன் ஆகட்டும், ஓபிஎஸ்ஆர் இருக்கட்டும், அவங்க எல்லாம் அதிமுகவினுடைய ஒரு தரப்பாக இருந்தவர்கள், பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள், அவங்க எல்லாருமே இப்போ ஒரு தனித்தனியாக பயணிக்கிறாங்க. இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி தான் டிடிவியும் ஓபிஎஸும் கூட சந்தித்து பேசியிருக்காங்க. அதிமுக அமமுக இணையறதுக்கெல்லாம் வாய்ப்பில் தனியாக தான் பயணிக்க போகிறோம், ஓபிஎஸோட நல்ல நட்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இவங்க மூணு பேரும் தனியாக பயணிக்கிறது அப்படிங்கிறது அது எப்படி சரியாக வரும்? தனியாக பயணிக்க மாட்டாங்க, அவங்க பிஜேபியோட தான் பயணிப்பாங்க. இவங்க கூட அதிமுக வர வாய்ப்பு, அதிமுக கூட வர மாட்டாங்க. ஒருபோதும் தினகரன் வரப்பட்டார். ஏன்னா அவருக்கு என்னென்னா அவருடைய கட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அப்படின்னோம்னா எடப்பாடி எதிர்த்து அவர் அரசியல் பண்ணி ஆகணும் முதல் கட்டாயம். எனவே அவங்க ஒரு பிஜேபியோட தான் நிற்பார். ஸோ பிஜேபிக்கு ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா தினகரனும் ஓபிஎஸும் இருக்கிறாங்க, ஸ்டாக்கில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கூட்டணியில் இருக்காங்க. மற்றவங்க வர்றதை பொறுத்து தான் பிஜேபி கூட்டணி என்ன ஆக போகுது அப்படின்றது முக்கியம். இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. நாளைக்கு வந்துட்டு பாமகவினுடைய அந்த பொதுக்குழு செயற்படும் ஏதோ ஒன்று கூடுது. அதில் வந்துட்டு அவங்க எந்த பக்கம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நிச்சயமாக அவங்க வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் வருவாங்க, அண்ணாதிமுக பக்கம் தான் வருவாங்க. காரணம் என்னென்னா கட்சியினுடைய கட்டுப்பாடு முழுக்க முழுக்க அவரோட இருக்குது. ரெண்டாவது விஷயம், இவங்களுக்கு ஒரு ஓட்டு ஜெயிக்கணும், அப்படியே ஒரு சீட்டை ஜெயிக்கணும்னா கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு பேங்க் வேணும். அது வந்துட்டு திமுகட்டையும் அதிமுகட்டையும் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை. எனவே அவங்க அதை தான் பார்ப்பாங்க. இதை விட பெரிய கட்சி தான் பாமக. இது பாஜக விட பெரிய கட்சி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாமக. சரிதானா? அது வேணால் ஒரு நாம் தமிழரை வேணா விட கம்மியாக இருக்கலாம், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸில் 6% அப்படி இருக்கலாம். சமுதாய வாக்குகள் அதையும் தாண்டியும் கூட இருக்கலாம், அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கலாம். ஸோ அவங்களுடைய வாக்கு வங்கி பிஜேபியோட பெருசு. ஸோ அவங்க யாரோட நிற்க போகிறாங்கன்றது பொறுத்து தான் அவங்களுக்கான வெற்றி. அதே தான் வந்துட்டு கிருஷ்ணசாமிக்கும். அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறாரோ அந்த ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா அவர் வந்துட்டு அண்ணாத்துப்பு கூட தான் ரெண்டு ஆகணும். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பேசாத இருக்காங்க. அது நாளைக்கு நாளையில அது முடிவு எடுத்துருவாங்க. அநேகமாக அவங்க வந்துட்டு எடப்பாடியோட தான் போவாங்க. திமுக பக்கம் பாமக போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா முடிச்சிட்டாங்க அவங்க. காங்கிரஸுக்கு வந்துட்டு என்ன, ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அவங்க குறைச்சி கொடுத்து பிடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதில் திமுக நிற்க போகுது. மற்றபடி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அவங்க குறைக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளோ, இந்திய கம்யூனிஸ்டோ, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ அவங்களெல்லாம் குறைக்க முடியாது. புரியுதுங்களா? இவங்களுக்கு வேணால் ஒரு இடம், அதே ஒரு இடம் தான் கொடுத்தாகணும். அது துறை வாய்ப்பு கொடுத்துடலாம் அதிமுகவுக்கு. அந்த மாதிரி தண்டை பார்த்தீங்க அப்படின்னோம்னா முஸ்லீம் லீக் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துடணும். அப்புறம் கமலாசன் ஒருவர் அவர் ஒரு இடம் கொடுத்துருந்தோம். அவ்வளோதான். இப்போ பேசிக்கிட்டே இருக்கப்போ இடி ரைடை பற்றி கூட பேசணும் சார். குறிப்பாக செந்தில் பாலாஜி, பொன்முடி, இந்த மாதிரி ஒவ்வொரு மதுரையிலேருந்து இப்போ பிடிஆர் இடி ரைடு இல்லைனாலும் பிடிஆர் அவர் வந்து அமைச்சர் பதவியிலேருந்து கொஞ்சம் அவங்க வேற ஒரு இதுக்கு மாற்றி கொடுத்தது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பவர் சென்டராக இருக்கக்கூடிய திமுக யாரெல்லாம் செயல்படுவாங்களோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு, அவங்களுக்குலாம் ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கல்ல. இது வந்து யாருக்கு லாபமாக மாறும் சார்?
இல்லை, இந்த ரைடின் மூலமாக வந்துட்டு திமுகவுக்கு ஒரு அவப்பெயர் எடுத்து ஏற்படுத்தி அதன் மூலம் அவனுடைய செல்வாக்கை குறைக்கணுன்ற முயற்சி வந்துட்டு எந்த அளவுக்கு பெருசாக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது தேர்தலில் தான் தெரியும். ஏன்னா ஊழல் வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ இவங்க 7.5 கோடி வந்துட்டு இது சொன்னாங்க, சிஎஸ்சி அறிக்கையில் சொன்னாங்க, அது என்னது? அது 1 கிலோமீட்டரை 18 கோடி போடலான்னு சொல்லிட்டு 250 கோடி செலவு பண்ணது, அது என்னது? அது சொல்லுங்கள். ஆயுஷ்மான் பாரதில் என்னது? அது ஒரே நம்பரு போட்டுக்கிட்டு படத்தை அலாட் பண்ணி கொண்டு போகிறதுல என்ன? 35,000 கோடி பிஎம் கேர்ஸ் என்னது? ஸோ ஊழலை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை கிடையாது இந்த நாட்டில். ஏன்னா ஊழலை மையப்படுத்தி எந்த கட்சியுமே அரசியல் பண்ணல, எந்த கட்சியுமே அரசியல் பண்ணல. அப்போது இவங்க பண்ண வேண்டிய அரசியல்னால் இதையும் தாண்டி மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? குறிப்பாக பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், இதுதான் வரும். அதான் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க இந்தியா அவனுடைய 4 தூண்கள் அப்படின்ட்டு, பெண்கள், விவசாயிகள், மாணவர்கள், அப்புறம் தொழிலாளர்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணாங்க இவங்களுக்கு அப்படின்றதான் இப்போ பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல தான் அந்த கான்டெஸ்டே நடக்கும். அதில் திமுக என்ன பண்ணியிருக்கு, காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு, பிஜேபி என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு கடைசியில் நிற்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்களினுடைய செயல்பாடுகள் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த மாதிரி தன்னுடைய கட்சியை வந்து பதிவு பண்ண போகிறாரு, வேட்பாளரில் அறிவிக்க போகிறாரு, அந்த மாதிரியான பேச்சுகளும் போய்கிட்டு இருக்கிறது தான். அவர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படலை. விஜயனுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது யாருக்கு வந்து பாசிட்டிவாகவும் யாருக்கு நெகட்டிவாகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார்? முதல்ல அவருக்கு பாசிட்டிவாக வருமானு பாருங்கள். அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கு வந்துட்டு ஒரு தனிநபராக, ஒரு நடிகராக, மக்கள்கிட்ட ரொம்ப அறிமுகமான ஒருத்தராக இருந்து வந்து வெட்டுறது எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசியாக நல்ல வெற்றிகரமாக பண்ணது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் தான் பண்ணார். அவர்கிட்ட துணிவு இருந்துச்சு, ஆனால் அரசியலை பொறுத்த தெளிவில் அவர் தோத்துட்டார். விஜய்கிட்ட துணிவும் இல்லை, தெளிவும் இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவார்? இப்போது உங்களுடைய படம் கேரளாவில் நல்லா ஓடணும், இப்போ முல்லை பெரியார் அணையை உடச்சிட்டு புதிய அணையை கட்டணுன்றாங்க கேரளா, நீங்கள் ஏதாவது கருத்து சொன்னீங்களா? இல்லை காவிரி பிரச்சனை இவ்வளோ ஓடிச்சு அப்போ ஏதாவது பேசுகிறீங்களா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய படம் ஓடணும், டிஸ்ட்ரிபியூட்டர், அதை வச்சு உங்களுடைய சம்பளம், இதிலேயே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அரசியல் அப்படின்றது என்னென்னா முதல்ல தன் இழப்புகளை வந்துட்டு கவலைப்படாமல் முன்னெடுக்கணும். அது நீங்கள் கிடையாது. ரெண்டாவது உங்கள்கிட்ட தெளிவு கிடையாது, அரசியலை பொறுத்த வரைக்கும் தெளிவு கிடையாது. நீங்கள் ஏதோ எழுதி கொடுத்தது வந்துட்டு பேசக்கூடிய ஒரு டயலாக் ரைட்டர்களை நம்பி நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளோதான். இதனால் ஒன்றும் பண்ணிட முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழல், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பயங்கரமானது. இதெல்லாம் இவங்களாம் தாக்கவே பிடிக்க மாட்டாங்க. அப்படி பிடிக்கிறாங்கன்னா இவங்க வேறு ஒருத்தருடைய பின்னணியோடு இவங்க வராங்கன்னு அர்த்தம். அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பால் ஊத்துறவன், அபிஷேகம் பண்ணுறவன், அந்த தொண்டனை வச்சுக்கிட்டு நான் ஒரு பெருசாக பிடிச்சிருவேன் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஏறக்குறைய நீங்கள் சொல்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் அவருக்கு ஒத்து போகுது. அதே மாதிரி அதே தான் அவர்கிட்டையும் தெளிவும் இல்லை, துணிவும் இல்லை, அதே தான் இங்கேயும். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு முதல்ல என்ன அப்படின்னோம்னா இவங்களோட திரை உலகம்தான். இதை தாண்டி இவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ டைலாக் முன்னாடி ஏதோ அந்த மெர்சல் படத்தில் வந்த டைலாக் இதெல்லாம் தானே விஜயை ஃபோக்கஸ் பண்ணுது. அதெல்லாம் யார் வேற ஒருத்தர் எழுதி கொடுத்து ஒரு பேசுறது, அவ்வளோதானே? இறுதி கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். பாஜக தமிழகத்தில் வாக்கு கேட்கணும் அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் கேட்கணும்னா? அண்ணாமலை கன்சல்டேஷனுக்கு வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லுவேன். முதல்ல வந்துட்டு ஒரு எல் முருகன் ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சுருக்காருன்றது அவர்கிட்ட சொல்லு. தமிழ்நாட்டுக்காக ஏதும் செய்யாமல் வெறும் வாயுரையில், வெறும் சொற்கடின் மூலமாக உங்களால் தமிழ்நாட்டை வென்றெடுக்க முடியாது, முடியவே முடியாது. அவருக்கு பல்வேறு பணிகள் இருக்கும் சார். நிறைய பணிகளுக்கு இடையில் எங்களுடைய அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்காக இணைந்து அரசியல் சூழல் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பல கட்சிகளுடைய கூட்டணி குறித்தும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அக்காடு வாய்ஸ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி சார். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.